அனைவருக்கும் வணக்கம். உங்களில் ஒருவர் கே பானுரேக்கு. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அரசு பள்ளிகளில் 6 முதல் 12 வகுப்பு வரை படித்த பெண்கள் தற்சமயம் அவர்கள் கல்லூரியில் படித்திருந்தாலும் அவர்கள் வந்து அரசு அறிவித்த மூவலூர் ராமாமிருதம் அம்மையாருடைய பெண் கல்வி உதவித்தொகை பெற விண்ணப்பித்திருக்க பெண்களுக்கான டீட்டெயிலை அறிந்து அவர்களுக்கு போனஃபைட் சர்டிஃபிகேட் அகாடமிக் டீட்டெயில்ஸை பதிவு செய்து எவ்வாறு அப்லோட் செய்வதுன்ற தகவலை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆசிரியர் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் நமது சேனலில் இருக்கிறதுனால மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம உங்களுடைய மொபைல் ஃபோனில் கூகுள் சர்ச் பாரில் எமிஸ் டிஎன் ஸ்கூல் வந்து கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். இல்லை ஃபஸ்ட் ஆப்ஷன் எமிஸ் தமிழ்நாடு ஸ்கூல்ஸ்னு வருது இல்லைங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இது போல் பேஜ் வரும். இதில் வந்து பள்ளியோட யூடைஸ் நம்பர் பள்ளியோட பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிவிடுங்க. இப்போது டேஷ்போர்டோட நமக்கு எமிஸ் போர்ட்டல் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது நம்ம வந்து டெஸ்க்டாப் மோடு மாற்றிக்கிறோம். மாற்றிக்கிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில்னு இருக்குது இல்லைங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டோம்னா நமக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வரும். இதில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அகடாமிக் வெரிஃபிகேஷன்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் வெரிஃபை ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஏரமார்க்கை நம்ம கிளிக் பண்ணோம்னா அந்த டேஷ்போர்டு வந்து ஹெய்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஃபால்ட்டாக ஆப்ஷன் வந்து வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டுன்னு இருக்கும். நம்மளுக்கு 3வது ஆப்ஷன் எம்ஆர்ஏ பேட்ச் 1 பேட்ச் 2னு இருக்குது. பிள்ளைகள் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னாக்கா பேட்ச் 1 பேட்ச் 2 பேட்ச் 3னு வந்துகிட்டே இருக்கும். எம்ஆர்ஏ அப்படின்னா மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் அப்படின்றதோட ஷார்ட் கோடு அது. இப்போ நமக்கு பேட்ச் 1 பார்த்தோன்னா எல்லாமே நம்ம பண்ணிட்டோம். பேட்ச் 2ல வந்து பெண்டிங்கில் ஒரு கேர்ள் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு எப்படி நம்ம அகடமிக் வெரிஃபிகேஷன் செய்து அப்லோடுன்றது பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம போனஃபைட் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணோம். இப்போது ரைட் சைடில் போனஃபைட் டெம்ப்ளேட்னு ஒரு ப்ளூ பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து உங்களுடைய பிடிஎஃபில் கன்வெர்ட் ஆகிடும். உங்களுக்கு பிடிஎஃபை வந்து டவுன்லோட் பண்ணி இதை வந்து பிரிண்ட் எடுத்து நீங்கள் இது போல் ஏற்கனவே நாங்கள் ஃபில் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். இது போல் வந்து உங்களுக்கு மாடலுக்காக காட்டுறேன். நீங்கள் வந்து அந்த மாணவியோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து நம்ம ஃபில் பண்ணி ஸ்கூல் சீல் அடித்து நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்து கேலரியில் வச்சுக்கணும். இப்போ வந்து பெண்டிங் அந்த ஸ்டூடெண்ட்டோட பக்கத்தில் பெண்டிங்கில் ஒரு ஏரோ மார்க் ப்ளூ கலர் பாக்ஸில் ஏரோ மார்க் இருக்குதுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் அந்த மாணவி அந்த பள்ளியில் 6வது வகுப்பு 7வது வகுப்பு 8வது வகுப்பு மட்டும்தான் படிச்சிருக்காங்க. படிச்சுட்டு அப்ரூவ் கொடுத்துட்டோம்னா நமக்கு இந்த இது போல் ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம கேலரியில் ஃபோட்டோ எடுத்த பேஜை இந்த மாதிரி ஃபோட்டோ பிக்சர் ரீசைசரில் கொண்டு வந்து 2 MPக்கு குறையாமல் அந்த ஃபோட்டோ இமேஜை நம்ம சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த இடத்த கிளிக் பண்ணோம்னா நம்ம பிடிஎஃபில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து இங்கே வந்து நமக்கு அப்லோட் ஆகிடும். இப்போ அப்லோடு ஆகிட்டு இருக்குது. அப்லோடு ஆகிடுச்சுங்க. இப்போ அப்லோட் ஆன ஃபோட்டோவை கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணோம். அந்த ஐ சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, அந்த ஐ சிம்பிளை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்களா. கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இப்போ அப்லோடு பண்ண ஃபோட்டோ வந்து கரெக்டாக இங்கே இருக்கான்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். சரியாக வந்து அப்லோட் ஆகிருக்கான்னு. அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ரீசைஸில் 2 MPக்கு நீங்கள் அந்த ஃபோட்டோவை ரீசைஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்தீங்கன்னா அது ஷோர் அப்படின்னு கேட்குது இல்லைங்களா. நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துட்டு இப்போது சப்மிட் ஆகிடுச்சு. இப்போது அந்த கேர்ளுக்கு நம்ம வந்து போனாஃபைட் சர்டிஃபிகேட்டை ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணிட்டோம். நம்ம இந்த வீடியோவில் மூவலூர் ராமாமிருதம் அம்மையாருடைய கல்வி உதவித்தொகை பெறக்கூடிய மாணவர்களுக்காக போனாஃபைட் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணி எப்படி ஃபில் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணுறது தகவலை பார்த்தோம். இது போல் பல கல்வி சார்ந்த தகவல்கள் மற்றும் அரசு பள்ளி சார்ந்த தகவல்கள் ஆசிரியர்கள் சம்பந்தமான தகவல்கள் அனைத்துமே நம்ம சேனலில் 600க்கும் மேற்பட்ட வீடியோக்களாக உள்ளன. ஆகையால் நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மற்ற ஆசிரியர்கள் பயன்பட இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.